ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் ஃபார்ம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க. ஸோ டாக் மெயின்டெனன்ஸ் குறித்து இன்னொரு மெடிசன் டிப்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம ஃபார்முக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. சென்னை போரூரில் பைரோ பெட் கிளினிக்லேருந்து நமக்கு ஒரு மெடிசன் கிட் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதை பற்றி ஒன்றா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்பெட் அப்படின்ற ஒரு ஸ்ப்ரேயை பற்றி தாங்க டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ இந்த ஸ்ப்ரே எதுக்கு அப்படின்னா, பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த ஸ்ப்ரே அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ரெடி ஆகுங்க. எஸ், அந்த நாய்க்கு புண்ணு மாதிரியெல்லாம் வரும் இல்லையா, ஸோ புண்ணு இருக்க இடத்துல இதை வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். நம்ம மருந்து அப்ளை பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக் லிக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே மாதிரியான ஒரு மெடிசன் கொடுத்தீங்க அப்படின்ற போது, அது ஃபோர்ஸாக நல்லா அந்த புண்ணில் போய் ஊண்டில் போய் நல்லா இறங்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் டாகை தொடவோ எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் தூரத்துலேருந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணாலே போதும், அது போய் புண்ணில் வந்து அப்ளை ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி குட்டி பேச்சஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, மெயினாக நாட்டு நாய்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்பஸுக்கு தான் வாங்கியிருக்கோம். நாட்டு நாய்களில் அங்கங்கே ஸ்கின் டோனில் வந்து குட்டி குட்டியாக பேச்சஸ் மாதிரி இருக்கும். அந்த பேச்சஸ்லாம் இங்கே இந்த இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு அந்த பேச்சஸ் போயிட்டு ஸ்கின் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். பழைய கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நார்மலாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதை வந்து நம்மளுடைய சிம்பாவில் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். சிம்பாவுக்கு அங்கே பேச்சஸ்லாம் கிடையாது, குட்டி குட்டியாக அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சொட்ட சொட்டையாக இருக்குது ஹேர் இல்லாமல். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அண்ட் தென் அந்த முட்டி பகுதியெல்லாம் இருக்கும் இல்லையா, முட்டி பகுதியில், ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தியா, அந்த அல்ல பகுதியில், ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த முட்டி, அந்த கெனல் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பிரீட்ஸுக்கெல்லாம், பெரிய ஹைட்டான பிரீட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது மடக்கி முட்டியை மடக்கி கெனலில் உட்காந்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கெனல் மார்க் வரும். சிமெண்ட் ஃப்ளோரிங் ஓட்டினா ரொம்பவே சீக்கிரமாக வந்துடும். நம்ம சிம்பா வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் சிமெண்ட் ஃப்ளோரிங்கில் இருப்பான், மற்ற டைமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணல் ஃப்ளோரிங்கில் தான் இருப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பாக்கு லைட்டாக அந்த பேச்சஸ் வந்து இருக்குது அந்த முட்டியில். அதனால் அந்த இடத்துக்கு இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரெடி ஆகிக்கும் அப்படின்றதுனால, அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளுக்கு குலுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே போதும். ஜஸ்ட்டு லைட்டாக எரிச்சலாக தான் இருக்கும், சுறுசுறுன்னு எரியும் டாகுக்கு, லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் ஆனால் ஓவர் பெயின் கிடையாது, பட் லைட்டாக அது எரிச்சுது அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா மருந்து வேலை செய்யுதுன்னு அப்படின்னு அடுத்தவங்க. ஸோ நம்ம சிம்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ரெண்டு முட்டியும் மடக்கிற ரெண்டு ஜாயிண்ட் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேச்சஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். அதே மாதிரி அந்த முதுகு பகுதி அல்ல பகுதி அங்கெல்லாம் லைட்டாக சொட்ட சொட்டையாக இருந்துச்சு ஸ்கின் ஹேர் இல்லாமல். அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கோங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா உடனே ரிசல்ட் தெரியாது, கொஞ்ச நாள் ஆகும். பட் அந்த மெடிசன் கிட்டில் இந்த பர்பஸ்க்கோசரம் தான் நம்ம அந்த மெடிசன் கிட் வர வச்சோம். ஸோ அது வந்துருச்சு, அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் டாக்கும் பேச்சஸ் இருந்துச்சு இல்லை கெனல் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வாங்கி பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த புண்ணு ஏதாச்சும் சிறப்பு கிழிச்சிருக்கு டாக் அப்படின்னாலுமே அதை ஸ்ப்ரே பண்ணலாம், தாராளமாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டாக்ஸ் மெயின்டெனன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.